வணக்கம். இப்போ நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது மண் தோட்டம். எல்லாரும் மாடித்தோட்டம்னு சொல்லுவாங்க, இது வந்து நாங்கள் மண் தோட்டம். நாங்கள் வந்து எப்படி வளர்த்துருக்கோன்னு பாருங்கள். இதோ பாருங்க, இந்த பூ பாருங்க. இது வந்து நீங்கள் தலையிலையும் வச்சுக்கலாம், இல்லை வந்து பொரியல் பண்ணிக்கலாம், நல்லாயிருக்கும். இது வந்து வெண்டைக்காய் செடி. இங்கே பாருங்க, இங்கே இதெல்லாம் நாங்களே சொந்தமாக வளர்த்தது. இது வந்து மிளகாய் செடி. இது பாருங்க, இது வந்து பேர் வந்து கொத்தரக்காய் செடின்னு நினைக்கிறேன். இதை பாருங்க, தெரியுதா உங்களுக்கு? கொத்தரக்காய் நல்லா தெரியுதா? இப்போ தான் கொஞ்சம் காய் வந்திருக்குது. இன்னும் நாங்கள் பெருசாகிட்டோன்னே பெருக்கு பறிக்கும் போது நான் உங்களுக்கு இன்னொரு வீடியோ எடுத்து அனுப்புகிறேன். மிளகா செடி பாருங்க, மிளகா செடி. இங்கே இதை பாருங்க, இங்கே பாருங்க, மிளகா பாருங்க, தெரியுதா உங்களுக்கு? நல்லபடியாக தெரியுதா? இதுதான் மிளகா செடி, நல்லா தெரியுதா? அடுத்து இது தக்காளி செடி. இங்கே பாருங்க, இங்கே அடுத்து அடுத்து வெண்டைக்காய் பாருங்கள், தெரியுதா உங்களுக்கு? காய் இப்போ தான் வச்சுருக்கேன், இன்னும் பெருசாகிட்டோடனே நான் காமிக்கிறேன். இதெல்லாம் வந்து கீரை, புளிச்சக்கீரைன்னு சொல்லுவாங்க. இது வந்து ரொம்ப புளிப்பாக இருக்கும். அவ்வளோதான். இது பாருங்கள் எங்கள் தோட்டம். இது வந்து சுண்டக்காங்க, இங்கே பாருங்கள், தெரியுதா நல்லா? இது வந்து நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா வயிற்றில் இருக்கிற பூச்சி எல்லாமே செத்துடும், நல்லாயிருக்கும். நாங்கள் நிறைய செடி இது மாதிரி வளர்கிறது எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இங்கே பாருங்கள், இங்கே தெரியுதா உங்களுக்கு? டொமேட்டோ நல்லா தெரியுதா? டொமேட்டோ தானே. தக்காளி செடி பாருங்க, நல்லா இருக்கு. இங்கே பாருங்க, இதெல்லாம் மிளகா, தெரியுதா? நல்லா தெரியும்னு நினைக்கிறேன். இல்லடி, நாங்கள்லாம் எடுக்கல, நாங்கள் அந்த பக்கம் தான் கொஞ்சம் எடுத்துக்கோம். இங்கே பாருங்க, இதெல்லாம் தெரிஞ்சது தான், அங்கே காமிச்ச செடி தான். இதுமாதிரி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணுங்க பாருங்க. இங்கே பாருங்கள், கொஞ்சம் லைட்டாக கொத்தமல்லி, கொத்தமல்லி பக்கத்தில் இருக்கிற செடி, அது என்னன்னே தெரியல, தேவையில்லாமல் வளர்ந்துருக்கு. இங்கே பாருங்கள், இது வந்து மண்ணு தக்காளி பாருங்கள், கொத்தமல்லி தெரியுதா? இதெல்லாம் எங்கள் வீட்டில் பழக்கலான்னு பார்க்குறேன், முடியல. இது பக்கத்து வீட்டில் இருக்கிறது.